அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லா சித்த பெருமக்களுடையும் பாதத்தை பணிந்து தொடங்குகின்றேன். அழகனு சித்தர் ஐயா அவர்களது பாதத்தையும் பணிந்து இந்த உரையினை தொடங்குகின்றேன். ஐயா, அழகனு சித்தர் பாடியுள்ள பாடல்களில் ஞான கருத்துக்களை பார்த்து கொண்டுள்ளோம். அந்த வரிசையிலே இன்று பாடல், வாழை பழந்தின்றால் வாய்நோகும் என்று சொல்லி, தாழை பழந்தின்று சாவனுக்கு வந்ததடி, தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ, வாழை பழந்தென்றால் என் கண் அம்மா வாழ்வனுக்கு வாராதோ. இதில் பார்த்தீங்கன்னாக்க, ஏதோ ரெண்டு பழத்தை சாப்பிட்டாக, ஒரு பழம் சாப்பிட்டாக வாய் நோவு தான், தாழைப்பழத்தை சாப்பிட்டாக சாவு வந்தது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடலில் மேலோட்டமாக முடிச்சிட்டாரு. அப்புறமா வாழைப்பழம் தின்றால் தாழைப்பழத்தை சாப்பிடாமல் வாழைப்பழத்தை சாப்பிட்டாக வாழ்வு வரும் என்ற மாதிரி முடிச்சிட்டார் ஐயா. அப்போ எல்லோரும் வாழைப்பழத்தை சாப்பிடணுன்ற மாதிரி இதில் சொல்கிற மாதிரி இருக்கும். வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி, அதாவது நமது உடலிலே வாசியோகத்தை இடகளை பிங்களின் வழியாக நாம் ஏற்றும் இறக்கும் பொழுது முதலிலே விஷம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான சுவை, அதாவது அறுவர்க்க, அதாவது மனம் வேறு விதமாகவும் இருக்கும், சுவையும் ஒரு விதமான ஒரு சுவையாக இருக்கும். அந்த சுவை உள்நாக்கின் வழியாக முத முதல்ல இறங்கும் பொழுது இந்த பல் கூச்சம், உடல் முழுவதுமே ஒரு வலி வேதனையோடு இருக்கும், அதையெல்லாம் கீழே துப்பிடணும். அந்த மாதிரி டைமில் அப்போ தான் வந்து இந்த உடல் வந்து நன்றாக இருக்கும். அப்போ அந்த வாழைப்பழமே மிகவும் மென்மையான பழம், அந்த பழத்தை கடிக்கும் பொழுதே வாயிலாம் நோகும் சொல்கிறாரு. இப்போ நம்ம தலையிலிருந்து முதன்மையான பழங்களாக நம்ம தமிழகத்தில் சொல்லுவது மா, பலா, வாழை. இந்த மூன்று பழம்தான் மிக முக்கிய பழமாக சொல்லுவார்கள். ஆக அந்த விதத்திலே இந்த வாழைப்பழம் தின்றதுனால வாய் நோகுன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த தாழைப்பழம் தின்று சாவனுக்கு வந்ததடி, தாழைப்பழம் என்பது இந்த தாழைப்பழம் தின்று சாவனுக்கு வந்ததடி. இந்த தாழைப்பழன்றது தாழம் பூ என்று கேள்விப்பட்டிருக்கோம், அதுலேருந்து வரக்கூடிய பழம் தின்னதுனால சாவு வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. தாழைப்பழம் என்பது இது வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த தென்னம்பழம் அதை தான் வந்து தாழைப்பழமாக சொல்கிறாங்க. இதை நம்ம தலைக்கு ஒப்பாக சொல்லுவார்கள். நம்மளுடைய தலையும் இந்த தென்னங்காயோடைய சைஸில் இருப்பதனால இதற்கு தாழை என்று சொல்வார்கள். ஆக அந்த தென்னம் பழத்தை நாம் உடைச்சாக உள்ளே வெண்ணிறமான அந்த தேங்காய் இருக்கும், அதை சாப்பிட்டால் இந்த உடலும் இந்த உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலத்திலலாம் வந்து தேங்காயும் வாழைப்பழத்தும் சாப்பிட்டாக நைட்டில் சாப்பிட்டு படுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஸோ அப்போ இது ரெண்டுமே சாப்பிட்டு சாவு வந்துடுச்சுன்றாங்க. அப்போ அதை சாப்பிட்டுட்டு இந்த வாசி யோகத்தையும் பண்ண வேண்டும். இந்த தலையிலிருந்து உள்ளே எப்படி அமுதமாக உள்ள நீர் உள்ளதோ தேங்காயில், அந்த மாதிரி இந்த தென்னங்காய் போன்று உள்ள நம் தலையில் இருந்து அமுத நீர் ஊற்றெடுக்கும், ஊற்றை சடலமடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த தலையிலிருந்து அமுத ஊற்றானது ஊற்றெடுத்து உடல் முழுவதும் பரவும். அந்த தாழைப்பூவை, அந்த தாழை காயை நாம் சாப்பிட்டாக இந்த உடல் வந்து என்றைக்கும் சாகாமல் இருக்கக்கூடிய தன்மையை பெற்றுவிடும். அப்படி அந்த சாக நிறுத்தக்கூடிய அந்த தன்மையை நாம் பெற வேண்டுமென்றால்
இந்த மூச்சு ஓட்டத்தை இடகலை பிங்களை வழியாக சென்று வரக்கூடியது சுழிமுனை நாடி வழியாக தானாகவே மேலேற்றி அந்த சகசர தளத்திலிருந்து அமுதத்தை ஊறல் செய்துவிடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார் ஐயா. அப்போது அந்த வாழைப்பழந்தென்றால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாராதோ, இந்த தலையிலே தான் முப்பழமும் கலந்த சுவையும் தேன் சர்க்கரை பணம் கற்கண்டு கரும்புச்சாறு பால் பழம் இது போன்ற எல்லா சுவையும் கலந்த ஒரு கலவையாக அந்த தேனாமிர்தம் என்று சொல்லக்கூடியது அமுதமானது உற்பத்தியாகின்றது என்று சித்தபெருமான் சொல்லுகின்றார். அப்படியாப்பட்ட இந்த இரண்டு பொருட்களை வாழைப்பழம் தாழைப்பழம் என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் நம்மளோட தலையிலே தான் அமைந்துள்ளது. வாழைப்பழத்திலேயும் மிக உயர்ந்த பழமாக பேயன் வாழைப்பழத்தை சொல்வார்கள். அந்த பேயன் வாழைப்பழம் தின்றால் உடலில் உள்ள எல்லா கசடுகளையும் நீக்கிவிடும் என்பதற்காக வள்ளல் பெருமான் பேயன் வாழைப்பழத்தை அவர் வலியுறுத்தி சொல்கின்றார். அதே மாதிரி இந்த தேங்காய் பழத்தையும் தேங்காயும் தாழை என்று சொல்லக்கூடிய தேங்காய் பழத்தையும் அவர் வலியுறுத்தி சொல்கின்றார். அதில் உள்ள அந்த அழுக்குகளை நீக்க வேண்டும் அப்படின்னு வேற சொல்லுவார். குற்றங்கள் உள்ளது, நீரிலேயும் குற்றங்கள் உள்ளது, அதனால் அந்த நீரை நன்றாக கொதிக்க வைத்து பிறகு சாப்பிட வேண்டும் சொல்வார். எந்த ஒரு பொருளிலேயும் அதில் தோஷம் உள்ளது, அந்த தோஷத்தை எப்படி நீக்குவது என்று அறிந்து அதை உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த உடலுக்கு அது அமுதமாக மாறும். அப்போது அந்த அமுதமான உடலிலிருந்து அமுதத்தையே சுரக்கச் செய்யும் அந்த அமுதமுண்ட உணவு. அப்படியாப்பட்ட இந்த மிகச்சிறந்த ஒரு பாடலை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார். வாழைப்பழந்தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழந்தின்று சாவனுக்கு வந்ததடி, தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாக வல்லோ வாழை பழந்தின்றால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாராதோ. இந்த பீனியல் பிச்சுற்றியாக இருக்கக்கூடிய பீனியலை தான் அந்த கண்ணம்மா என்று சொல்லக்கூடிய ஆற்றல் சக்தியின் ஆற்றல் அதிகமாக உள்ளது. அந்த கண்ணம்மாவை நான் எப்பொழுதும் தரிசனம் செய்து கொண்டே வாழ வேண்டும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லுகின்றார். மீண்டும் அடுத்த பதிவிலே வேறொரு பாடலை பார்க்கலாம். நன்றி.